கொரோனா தாக்கம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக மந்தமாக உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல இந்த தீபாவளி பண்டிகையை குறிவைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையாளர்கள் பல்வேறு அதிரடி ஆஃபர்களை வெளியிட்டுள்ளனர். ஆண்டுதோறும் வருமானத்தில் குறிப்பிட்ட தொகையை சேமித்து ஒதுக்கி வைக்கும் பொதுமக்கள் அதை பெரும்பாலும் தீபாவளி பண்டிகையின் தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது பயன்படுத்துவது வழக்கம். இதனால் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையின் போது வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை களைகட்டும். இந்நிலையில் மதுரையில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடைகளில் வீட்டு உபயோகப் பொருட்களான சோஃபா, கட்டில், டேபிள் ஆகியவற்றின் விற்பனை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொரோனா பாதிப்பு காரணமாக 2வது ஆண்டாக விற்பனை மந்தமாகியுள்ளது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் வந்து எங்கள் சேல்ஸ் நல்லாவே இருக்கும், நல்லா தான் போயிட்டுருக்கோம். இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் உள்ள சேல் வந்து இப்போ கொஞ்சம் ட்ராபேக் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் கொரோனானால தான் எல்லாமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிட்டர்பிட்டாக யோசிக்கிறாங்க. ஆனால் நார்மலாக அந்த முகூர்த்த டைமு அந்த வீடு ரெனோவேஷன் டைமு அந்த அதுக்கெலாம் வந்து எல்லாமே அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்கு. முன்பு ஆஃபர்கள் இல்லாமல் நடைபெற்ற விற்பனை தற்பொழுது பல்வேறு விதமான ஆஃபர்களை வழங்கினாலும் விற்பனை இல்லை என வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி பொருட்களின் விற்பனை வழக்கமான அளவில் உள்ளதாகவும் 20,000 ரூபாய் வரை கேஷ்பேக், 40% வரை தள்ளுபடி, காம்போ ஆஃபர்கள் என வாடிக்கையாளர்களை கவர வைத்து கொரோனாவிற்கு முந்தைய விற்பனையை மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஃபினான்ஸ் ஆஃபர் 10,000 வரைக்கும் அப் டு 10,000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இன்னொருது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு இப்போ மோஸ்ட்லி எல்லா வாடிக்கையாளருமே வச்சிருப்பாங்க. கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயும் கிடச்சிரும், இன்னொன்று கேஷ்பேக், கேஷ்பேக்கும் கிடச்சிரும். கேஷ்பேக்கில் அப் டு 20% உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு 4,000-5,000 கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேஷ்பேக்கே உங்களுக்கு வாய்ப்பு. தற்போது ரெடி கேஷ் கொடுத்து வாங்குபவர்களின் எண்ணிக்கை குறைந்து இஎம்ஐ மூலம் பொருட்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கையே அதிகரித்துள்ளது. வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய வாக்கின்ஸ் அதிகமாக தான் இருக்கு. ப்ளஸ் அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னா கேஷை காட்டிலும் ஃபினான்ஸில் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் இஎம்ஐ ஆஃபரு, கிஃப்ட் ஆஃபரு, கேஷ்பேக் ஆஃபரு, ப்ளஸ் 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர், இந்த மாதிரி நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால கஸ்டமர் என்ன பண்ணால் ஃபினான்ஸில் வந்து அதிகமாக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு பொருள் வாங்குற இடத்துல இன்னொரு பொருள் வாங்கலாம். கொரோனா வைரஸ் பல்வேறு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நம்பிக்கையை விற்பனையாளர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை கொடுத்துள்ளது.